வணக்கம். இன்னைக்கு வந்து மனம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக உள்ள ஒரே ஒரு புள்ளியை பார்க்க போறோம். என்ன கேட்டீங்கன்னா மென்டல் டிப்ரெஷன், மனச்சோர்வு. மனச்சோர்வு என்று சொன்னால் ஒருத்தங்களுக்கு நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்கலன்னா அவங்களுக்கு சோர்வு வரும். எடுத்துக்காட்டாக இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஏதாவது தேவைப்படுது, அதை வந்து அவங்க பேரண்ட்ஸ் பூர்த்தி செய்ய முடியலை அப்படின்னா வரும். மனைவிக்கு ஒரு மனைவிக்கு வந்து ஒரு தேவை இருக்கிறது, அதை அந்த கணவரால் பூர்த்தி செய்ய முடியலனாக்க அந்த டிப்ரெஷன், மனச்சோர்வு வரும். அந்த மனச்சோர்வு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், நம்ம ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப அது வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க எதிர்பார்க்குற ஒன்று கிடைக்காததுனால அந்த மனச்சோர்வு ஏற்படும். அதுக்காக ஒரு புள்ளியையும். அடுத்து கிளாஸ்ட்ரோபோபியா அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மனநிலை என்ன சொன்னால், ஒரு லாக்டு, அதாவது ஒரு சின்ன ரூமில் அடைச்சி கிடக்கிறது, விண்டோ இல்லாத ரூமில் சின்ன ரூமில் அடைச்சி கிடக்கிறது. அது மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஒரு தனி அறையில் தனி ரூமில் இருக்கப்ப பயம் வரும். அந்த மாதிரியான மனநிலை உள்ளவர்கள் எடுத்துக்காட்டு சொன்னோம்னா, இந்த ஸ்கேன் பண்ணுறாங்களே அப்போ தனியாக உள்ளே அனுப்புவாங்களே, மாதிரி ஸ்கேன் பண்ணீங்களே அப்போ வந்து ஒரு பயம் வரும். அதுதான் கிளாஸ்ட்ரோபோபியா என்று சொல்வது. அது மாதிரியான நோய்க்கும். அடுத்து வந்து அகோரோபோபியா அப்படின்னு சொல்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா பொது இடத்தில் இருப்பதற்கு அச்சம், பொது இடத்துல பேசுறதுக்கோ இல்லை பழகிறதுக்கோ இருப்பதற்கு அச்சம் இருக்கும். தனிமையை விரும்புகிறார்கள் அவர்களுக்கும் இந்த புள்ளியை ஒர்க்காகும். அடுத்து வந்து மென்டல் கன்ஃபியூஷன், மனத்தை ஒருநிலைப்படுத்த எல்லாமே அவங்க பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அது அடுத்து அடிக்கடி மறதி ஏற்படும், அடிக்கடி மறதி ஏற்படும். இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு புள்ளி தான். அந்த புள்ளி எங்கே இருக்குன்னு சொன்னால், இது வந்து ஆள்காட்டி விரல், அதாவது இன்டெக்ஸ் ஃபிங்கர். அதில் இந்த ஓரத்தில் இந்த இடத்துல நல்ல அழுத்தம் கொடுத்துக்கணும். நீடில் போடுறோம்னா சூஜோக்கு நீடில் வச்சு சின்னமாக நீடில் போட்டுக்கலாம். இல்லைனாக்கா அழுத்தம் கொடுப்பதுனால இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கணும். இப்படி அழுத்தம் 27 முறை அழுத்தம் கொடுப்பதனால் அவங்களுக்கு இந்த டிப்ரெஷன், மனச்சோர்வு, நான் சொன்ன கிளாஸ்ட்ரோபோபியா, அகோரோபோபியா, மென்டல் கன்ஃபியூஷன், மறதி நோய், இதெல்லாம் வந்து சரியாக போயிடும். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து டெஃபினட்டாக ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ரிசல்ட் கிடைச்சிட்டு நீங்கள் உங்களுடைய நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த லைக் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த வீடியோ.